பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய சிந்தனை தலைப்பு நடைமுறைகள். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அம்மா பாத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன் அபி ஹுரைரத ரழியல்லாஹு அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், يأتي على الناس زمان لا يبالي المرء ما أخذ منه أمن الحلال أم من الحرام. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه البخاري. கனிமிக்க இஸ்லாமிய சொந்தங்களை, வாசித்து காண்பிக்கப்பட்ட நபிமொழியை அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களிடையே ஒரு காலம் வரும், அப்பொழுது மனிதன் தான் ஈட்டிய பொருள் ஹலாலானதா, அனுமதிக்கப்பட்டதா, அல்லது ஹராமானதா, தடுக்கப்பட்டதா என்பதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய நபிமொழி ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆம், அந்த உலகத்தை நிதர்சனமாக இன்று நாம் காணுகிறோம். நாம் எப்படி சம்பாதிக்கிறோம், ஹலாலான வழியிலா ஹராமான வழியிலா என்பதையெல்லாம் மனிதன் பொருட்படுத்துவதே இல்லை. இன்று நம்மால் எவ்வளவு சாமார்த்தியத்தோடு எவ்வளவு நாம் சம்பாதிக்க முடியுமோ சம்பாதித்துக் கொள்வதுதான் திறமைசாலி என்பதாக தவறாக புரிந்து கொண்டு ஹலால் ஹராம் பேணாமல் உலகம் நடைபோடுவதை நாம் காண முடிகிறது. இதுவெல்லாம் நடைமுறைக்கு அழகல்ல. மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஹராமான காரியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னொரு நபிமொழியும் நாம் காணலாம். அப்துல்லா இப்னு மஸ்ஊதின், அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், லா யக்ஸிபு அபுதுன் மால ஹராமின் ஃபயத்தசத்தக் மின்ஹு ஃபயுக்பல மின்ஹு வலா யுன்ஃபிக் மின்ஹு ஃபயுபாரிக் லஹு ஃபீ வலா யத்ருகு ஹல்ஃப லஹ்ரிஹி இல்லா கான ஸாதஹு இலன் நார். இன்னல்லாஹ லா யம்ஹு ஸய்யிஅ பிஸ்ஸய்யி வலாக்கின் யம்ஹு ஸய்யிஅ பில் ஹஸன். இன்னல் ஹபீஸ லா யம்ஹுல் ஹபீஸ். ஸதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரவாஹ் மிஷ்காத்துல் மஸாபிஹ். வாசித்து காண்பிக்கப்பட்ட ஹதீஸை அப்துல்லா இபின் அப்பாஸ் அப்துல்லா இபின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவிந்தார்கள், ஒருவன் விளக்கப்பட்ட வழியில் ஹராமான வழியில் செல்வத்தை ஈட்டி அதிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தால் அந்த தர்மம் இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்படாது. தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் அதிலிருந்து செலவிட்டால் பாக்கியம் அற்றதாகவே அது இருக்கும். அதனை விட்டுவிட்டு அவன் இறந்துவிட்டால் அவனது நரக பயணத்திற்கு சாதகமாகத்தான் அது விளங்கும். அல்லாஹ் தீமையை தீமையின் வாயிலாக அழிப்பதில்லை, மாறாக தீய செயலை நற்செயலின் வாயிலாகத்தான் அழிக்கிறான். ஓர் அசுத்தம் இன்னொரு அசுத்தத்தை அழிப்பதில்லை என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நவின்றதிலிருந்து நான் ஹலால் ஹராமை பேண வேண்டும், ஒரு பாவத்தை நன்மையை கொண்டு அழிக்க முற்படலாமே தவிர ஒரு தீமையை தீமையை கொண்டே அழிக்க முடியாது. எனவே தீய வழியில் பொருளீட்டால் அது பரக்கத்தற்றதாக மனிதனை நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடியதாகத்தான் அமையும் என்பதை இந்த நபிமொழியின் மூலம் நமக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்வதோடு நம்முடைய பொருளாதாரத்தை எப்படியாக அமைத்துக் கொள்ள வேண்டும், அது ஹலாலாக இருக்க வேண்டும் என்ற அழகிய ஒரு நடைமுறை தத்துவத்தை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இந்த நபிமொழியிலிருந்து தெரிய வருவது, நன்மையான ஒரு செயலை கூட ஆகுமான வழிமுறைகளின்படியே செய்திட வேண்டும், அப்போதுதான் அது நற்செயலாக கருதப்படும், நோக்கமும் தூய்மையானதாக இருக்க வேண்டும், அதனை அடைகின்ற வழிகளும் தூய்மையானதாகவே இருக்க வேண்டும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதனால்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு குலூ மின் தொய்யிபாத்தி மா ரஸக்னாகும். ஈமான் இறை விசுவாசிகளே, நாம் உங்களுக்கு அருளிய ஹலாலான தூய ஆகாரத்தையே புசியுங்கள் என்று நமக்கு சொல்லி ஹராமை தடுத்து ஹலாலை அல்லாஹ் ஹலாலாக்கியிருக்கிறான். எனவே நம்முடைய நடைமுறைகளில் அனுமதிக்கப்பட்ட வழியில் நாம் சம்பாதிக்க வேண்டும், அனுமதிக்கப்படாத தடை செய்யப்பட்ட ஹராமான வழியில் சம்பாத்தியம் கூடாது. எனவே ஹலாலான வரியில் சம்பாதித்து ஹலாலான உணவுகளை உண்டு நம் துஆவும் அங்கீகரிக்கப்பட்டு மறுமையிலே சொர்க்கத்தினுடைய பாதையை நாம் அடைவோமாக. அத்தகைய நர்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.